ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் சூப்பராக ஒரு சில்லி வந்து செய்ய போகிறேன். சில்லின்னு சிக்கன் கிடையாதுங்க, இது இது வந்து மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வந்து சூப்பராக சில்லி வந்து போடலாம். இது வந்து நல்லா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக டேஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்து வேக வச்சு கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த கிழங்கு வந்து உப்பு போட்டு நல்லா குக்கரில் வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கலாம். நான் நசுக்கலை, ஏன்னா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கத்தியில் வந்து ஸ்லைஸ் பண்ணணும். கத்தியில் வந்து நல்லா இது மாதிரி அறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் சில்லி கோபி பவுடர், இல்லை காரம் அதிகம் வேணும்னா 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு முட்டை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மட்டும்தாங்க தேவை. முட்டை வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க வந்து முட்டைக்கு பதிலாக ஒரு மூடி லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். முட்டையும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து போடுறப்ப அந்த மசாலா ஃபுல்லாக வந்து அந்த கிழங்குல ஒட்டிக்குங்க, அதனால தான் போடுறது. இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் அந்த சில்லி கோபி பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். கிழங்கு வந்து மோஸ்ட்லி வந்து வேக வச்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா ஏதாவது சிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு வந்து வேக வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சில்லி வந்து போட்டு கொடுத்து பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும், சாப்பிடுவாங்க. பாருங்க, நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சாச்சு. இதில் வந்து கிழங்கு போட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா வந்து பரவர அப்படி நல்லா கையில் பரட்டி விட்டுக்கலாம். பரட்டி விட்டு நம்ம எண்ணெயில் போடுறப்ப இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பரட்டின உடனே நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெயை வந்து திரும்பவும் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், இது வந்து ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த மாதிரி கை வச்சு பார்க்கலாங்க, மேலே வந்து கை வச்சு பார்க்கலாம், அனல் வந்து மேலே வரும். அப்போ வந்து நம்ம கிழங்கு வந்து கரண்டியில் அந்த சின்னதாக ஒரு ஸ்பூன் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் பொறிஞ்ச உடனே வந்து இதெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது இந்த மாதிரி நம்ம பரட்டி விட்டால் போதும், நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துச்சுன்னா எடுத்துடலாம். அதே மாதிரி தான் நம்ம காலிஃப்ளவர் சில்லி போடுற மாதிரி தான். காலிஃப்ளவர் சில்லி வந்து எந்த மாதிரி போடுவோமோ அதே மாதிரி தான். ஏன்னா மோஸ்ட்லி மரவள்ளி கிழங்குல வந்து யாரும் சில்லி வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து சில்லி போட்டு பார்த்தோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரொம்ப சூப்பராக சிக்கன் 65 மாதிரியே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே வந்து கிராமத்து முறையில் வந்து சமைச்சிட்ருக்கேன். என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.